மாவட்ட சேனைத்தலைவர் கல்வி அபிவிருத்தி சங்கம் சார்பாக இளைஞர் அணி அமைப்பு மற்றும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் கூட்டம் பெருமாள்புரம் எஸ்டிஆர் சுமங்கலி மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திருநெல்வேலி மாவட்ட சேனைத்தலைவர் கல்வி அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் NSM அண்ணாமலை அவர்கள் வரவேற்புரை வழங்கினர். தலைவர் ஏ செல்வகுமரன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினர். தமிழ்நாடு சேனைத்தலைவர் மகாஜன சங்க தலைவர் KR கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் குற்றாலம், திருச்செந்தூர், பாபநாசம் மற்றும் சங்கரன்கோவில் சேனைத்தலைவர் மடங்களின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். திருநெல்வேலி மாவட்ட சேனைத்தலைவர் இளைஞரணி அமைப்பு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், 105 நபர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்ட சேனைத்தலைவர் இளைஞரணி அமைப்பு குழு செயற்குழு உறுப்பினர்களிலிருந்து தலைவராக முத்துகிருஷ்ணாபுரம் குரு பிரசாத், செயலாளராக பாளை கீழூர் சங்கத்தின் மாயா செந்தில், பொருளாளராக கல்லிடைக்குறிச்சி சுரேஷ் ஆகியோரும், துணைத் தலைவர்களாக பேட்டை சண்முகவேல் ரமேஷ், மேலாம்பாசமுத்திரம் அருணாச்சலம், சங்கரன்கோவில் சங்கரநாராயணன் மற்றும் துணைச் செயலாளர்களாக வாசுதேவநல்லூர் முத்துக்குமார், சிவகிரி பெரியசாமி, ஆய்குடி முருகன் ஆகிய 9 பேர் நிர்வாகிகளாக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மாவட்ட இளைஞரணி அமைப்பின் புதிய நிர்வாகிகளுக்கு மாவட்டத்தின் சார்பிலும் மற்றும் 4 மடங்களின் சார்பிலும் சிறந்து செயல்பட அறிவுரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு அவர்களின் பணி சிறக்க வாழ்த்துகளும் தெரிவித்து கௌரவிக்கப்பட்டனர். கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றதற்கு ஒத்துழைப்பு தந்து நல்கிய 4 மடங்களின் நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்ட சேனைத்தலைவர் கல்வி அபிவிருத்தி சங்கம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. திருச்செந்தூர் சேனைத்தலைவர் மடம் அபிவிருத்தி சங்க செயலாளர் ராமையா நன்றி வழங்கினாா்.